யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் நீண்ட நாட்களாக திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த 23 வயதுடைய இளைஞரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் துண்ணாலை பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்து அங்குள்ள தண்ணீர் மோட்டர்களை திருடுவதை இந்த இளைஞர் பழக்கமாக கொண்டுள்ளார். இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தொடர் முறைப்பாடுகளுக்கு அமைவாக இந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் விசாரணைகளின் ஊடாக போதைப் பொருளுக்காகவே இதுபோன்ற திருட்டு சம்பவங்களில் இளைஞர் ஈடுபட்டு வந்திருப்பதையும் போலீசார் கண்டறிந்துள்ளனர். இதேவேளை இந்த இளைஞர் வழிப்பறிக்கொள்ளை சம்பவங்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஒட்டகச்சிவிங்கியின் மலத்துடன் பாலினேசிய விமான நிலையத்தில் சிக்கிய பெண். அமெரிக்காவில் இருந்து வந்த பெண் ஒருவரின் பயணப்பையில் ஒட்டகச்சிவிங்கியின் மலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது பாலினேசிய விமான நிலைய சுங்க பணிப்பாளர்கள் குழுவால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மலத்தை கென்யாவில் இருந்து கொண்டு வந்துள்ளதாகவும் அதில் கழுத்தணையை உருவாக்க அவர் எண்ணியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அயோவாவில் உள்ள தனது வீட்டில் இதே போன்ற நகைகளை உருவாக்க மூசெச்சங்களை பயன்படுத்தியதாக அவர் முன்பு கூறியதாக சுங்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். சிகாகோ கல அலுவலகத்தின் செயற்பாட்டு இயக்குநரான லெஃபோண்டா டிசூட்டன் ஒரு அறிக்கையில் இறந்த பொருட்களை அமெரிக்காவிற்குள் கொண்டு வருவதில் உண்மையான ஆபத்து இருப்பதாகவும் இவற்றால் நோய்கள் மற்றும் கடுமையான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் கூறியுள்ளார். ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் போன்ற ஆபத்தான நோய் நிலைமைகளை கென்யா அனுபவித்து வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலதிக விசாரணையின் போது கென்யாவில் விடுமுறையில் இருந்த போது மலத்தை வாங்கியதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இவ்வாறான விலங்குகளின் கழிவுகளை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அனுமதி பத்திரம் அவசியம் என அதிகாரிகள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர்.